வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். இந்த உலகம் எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் விஞ்ஞானிகள் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்குது. சரி, அதை விடுங்க. இந்த உலகத்தில் எப்போ நாகரிகம் உருவாச்சு அப்படின்னு தேடினா அதுக்கான விடையாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் தோன்றிய பழமையான 10 நாகரிகங்களை எடுத்து பார்த்தா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் தான் முதல்ல தோன்றியது ஒன்றா கருதப்படுது. இந்த நாகரிகம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 3000 வருஷங்களுக்கும் இல்லை 4000 வருஷங்கள் பழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த உலகத்தில் முதல் முறையாக நாகரிகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இங்கே தமிழகத்தில் இயல் இசை நாடகம் கலை இறை வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதற்குன்னு ஒரு வடிவம் கொடுத்து இலக்கணம் கொடுத்து நடைமுறையில் பயன்படுத்திட்டு இருந்தவங்க தான் தமிழர்கள். இன்றைக்கும் தமிழில் முதல் நூல் வந்து தொல்காப்பியம்னு சொல்லப்படுது. இதை அதிகாரப்பூர்வமாக 5000 வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இப்படி உலக மக்கள் காட்டு மிராண்டியாக வாழ்ந்துட்டு இருந்த தருணத்தில் அறம் கொடுத்து, அன்பு கொடுத்து, அருள் கொடுத்து, பொருள் கொடுத்து வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள். இன்றைக்கும் உலக முழுக்க தமிழர்கள் சிதறி கிடந்தாலும் எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஏன் ஒரு சொல்ல ஒற்றுமையாக இருக்கணும்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா தமிழ். அப்படிப்பட்ட தமிழுக்காகவும் தமிழ் கலாச்சாரத்துக்காகவும் இன்றைய தமிழ் மக்கள் போராட்டத்தை விட பண்டைய கால மன்னர்கள் மிகப்பெரிய போர்களே செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் மன்னர் போரிட்டு ஒரு தேசத்தை கைப்பற்றினா அந்த மன்னர் அவரோட தலைநகரத்தில் இருந்து நிறைய மக்களை இந்த தேசத்துக்கு வந்து வாழ வைப்பாங்க. அதற்கு காரணம் அந்த நாட்டோட தொன்மை வந்து இந்த நாட்டிலையும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேற ஏதாவது மன்னர்கள் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்தாவோ இல்லை தோல்வியடைஞ்ச மன்னரே மீண்டும் அந்த இடத்த கைப்பற்றினாவோ மற்ற தேசத்திலிருந்து வந்த மக்களை அடிமைகளாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அகதிகளாக அவங்க மற்ற தேசத்துக்கு அடித்து விரட்டப்படுவாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே ஆண்ட பரம்பரையாக இருந்த மக்கள் அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டது வந்து தமிழினம் மட்டும்தான். நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டை எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சதை படிச்சிருப்பீங்க, தமிழ் மன்னர்களை பற்றி கூட படிச்சிருப்பீங்க. ஆனால் தமிழுக்காக ஒரு மன்னரினம் இருந்தது அப்படின்னா அவங்க தான் பாண்டியர்கள். அப்படி தற்போதைய தமிழகத்தையும் அதுக்கு முன்னாடி இருந்த குமரி கண்டத்தையும் கடந்து வாழ்ந்தவங்க தான் பாண்டியர்கள். சரி, வாங்க பாண்டிய தேசத்துக்குள்ள நம்ம போவோம். பாண்டியர்கள் பழந்தமிழ் நாட்டை ஆண்ட மூவேந்தர்களில் ஒருவராவார். மற்ற இரு வேந்தர்கள் சேரர்களும் சோழர்களும் ஆவர். பாண்டியர்கள் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் தற்போதைய கேரளத்தின் தென்பகுதியை ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தனர். இவ்வுலகில் எந்த ஒரு மன்னர் குலத்துக்கும் இல்லாத ஒரு நெடிய வரலாறு பாண்டிய மன்னர்களுக்கு மட்டுமே உள்ளது. நம் சோழர் வரலாற்றை காணும் பொழுது சோழர்களுடைய வரலாற்றை 3 காலகட்டங்களாக இருப்பதை நாம் அறிந்தோம். அவ்வாறு பாண்டியர்களுடைய காலகட்டத்தையும் 5 வகையாக பிரிக்கலாம். முற்கால பாண்டியர்கள், கடை சங்ககால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள் ஆகும். பாண்டிய தேசம் சோழ தேசத்திற்கு தெற்கிலும் சேர தேசத்திற்கு கிழக்கிலும் ஒரு அகன்று பரவி கிடந்த தேசம். இந்த தேசத்தில் நிறைய மலைகள் உண்டு. அவற்றில் பொதியம் மலையே மிக உயரமானது. சிறு சிறு குன்றுகளும் இங்கே உள்ளது. கர்நாடகத்தில் உருவாகும் காவேரி நதி பாண்டிய தேசத்தை செழிக்க வைக்கின்றது. தெற்கில் பொதியம் மலையில் உற்பத்தியாகும் வைகை நதி சிறப்பு வாய்ந்தது. இந்த பாண்டிய தேசத்தில் நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்களும் பருத்தி பயிர் வகைகளும் விளைகின்றன. இந்த பாண்டிய தேசத்தின் எல்லை குறிப்புகள் பெருந்தொகை என்னும் இலக்கிய நூலிலிருந்து ஒரு பாடலாக நமக்கு அறியப்படுகிறது. இப்படி பாண்டிய நாட்டின் தொன்மையையும் நிலப்பரப்பையும் கூறும் பாடல் 12 நூற்றாண்டில் சோழ நாட்டை ஆண்ட 3 குலோத்துங்க சோழன் காலத்தில் அவை புலவராக இருந்த கம்பர் எழுதியது. சோழர்களும் பாண்டியர்களும் தமிழகத்தில் இரு துருவங்களாக இருந்தாலும் மற்றவர்களுடைய பெருமையை உரக்க கூறுவதில் இருவரும் போட்டி போட்டு கொண்டார்கள் என்றே சொல்லலாம். இன்று நம் காணொளியில் நாம் காண இருப்பது முற்காலத்தின் வரலாற்று பதிவில் நமக்கு கிடைத்த பதிவை வைத்து பார்க்கும் பொழுது 4 மன்னர்களை பற்றி மட்டுமே கிடைத்துள்ளது. இந்த 4 மன்னர்களின் வரலாற்றையும் புறநானூற்றில் ஒரு சிறிய பாடலாக தொகுத்து வழங்கியுள்ளனர். ஆகவே அந்த 4 மன்னர்களை பற்றி சிறு குறிப்பு உங்களுக்காக இந்த காணொளியில் நாம் காண்போம். பாண்டிய தேசத்தின் முதல் மன்னர் வடிவம்பலன் என்ற பாண்டியன் என்னும் அரசன் சங்ககாலத்திற்கு முன் ஆண்ட அரசனாவார். இவரை நெடியோன் என்றும் சிறப்பு பெயர் வைத்து அழைத்தனர். இவர் ஆட்சி புரிந்தது 24 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இவருடைய 24 வருட ஆட்சி காலத்தை 24,000 ஆண்டுகளாக ஒப்பிட்டு சங்ககால இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இவர் கடல் கோளால் கொல்லப்பட்ட குமரி நாட்டில் முன்னீர் கடல் தெய்வத்திற்கு இவர் விழா எடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது. 3 கடல்கள் கூடும் இடம் குமரிமுனை. இன்று உள்ள குமரிமுனைக்கு
தெற்கு பக்ருளி ஆறு என்று ஒரு ஆர் கடல்கோளுக்கு முன்னர் இருந்தது. அதைத் தொடர்ந்து இதன் கழிமுகத்தில் இவர் விழா கொண்டாடினார். அதனால் இந்த விழாவை முன்னீர் விழா என்று அழைத்தனர். இன்னும் தெளிவாக சொன்னால், சிலப்பதிகாரத்தில் காவேரி ஆற்றின் கழிமுகத்தில் விழா எடுத்ததை இந்திர விழா என குறிப்பிடப்படுகிறது. பாண்டிய தேசத்தின் இரண்டாம் மன்னர் நிலந்தரு திருவேட்பாண்டியன். நிலந்தரு திருவேட்பாண்டியன் தான் தொல்காப்பியத்தை அரங்கேற்றியதாக கருதப்படுகிறது. இவர் மக்களுக்கு நிலங்களை தானமாக அளித்துள்ளார் என்பது இவருடைய வரலாற்று குறிப்பில் பெரிதாக பதிவிட்டுள்ளனர். அதை படைசாற்றும் வகையில் மண்பல தந்த திருவில் பசும்பொன் பாண்டியன் என்று இவர் எல்லோராலும் அழைக்கப்பட்டார். அதன் பின்னர் முதுகுடும்பி பெருவழுதி என்ற பாண்டிய மன்னர் ஆவார். குடுமி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் மற்றொரு பாண்டியன் வழியில் வந்தவர். கடை சங்ககால காலகட்டத்தில் இவர் வாழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. கடை சங்ககாலத்தில் இவர்தான் முதல் மன்னராகவும் இவர் கருதப்படுகிறது. அதற்கு காரணம், இவருடைய பெயர் முதுகுடுமி. அப்படி என்றால் மூத்த குடும்பம் என்று அர்த்தம். பாண்டிய தேசத்தை எந்த மன்னரும் நீண்ட காலம் ஆட்சி புரிந்தால் அவர்களை நெடியோன் என்று சிறப்பு பெயர் வைத்து அழைப்பனர். அதை போல் முதுகுடுமி மன்னரையும் நெடியோன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். அது மட்டுமின்றி 1000 வேள்விகளை இந்த மன்னர் செய்ததாக வரலாற்று குறிப்புகள் உள்ளது. அது மட்டுமின்றி முற்கால பாண்டியர்களில் இவர்தான் கடைசி மன்னர் என குறிப்பிடுவதற்கு மற்றொரு காரணம் உண்டு. இவரை பற்றி இயற்றிய பாடல்களில் ஒருவன் கடல்வற்ற வேல் எறிந்தான், பிரளயத்தில் உலகம் அழிந்தது, ஒரு பாண்டியன் மட்டுமே உயிர் பிழைத்தான் என்று இவரை இப்பாடலில் இப்படி குறிப்பிடுகின்றனர். அப்படி பார்க்கும் பொழுது கடல்கோளுக்கு பின்னர் பாண்டிய தேசத்தை ஆண்ட முதல் மன்னர் இவராக கூட இருக்கலாம். இதுவும் புறநானூற்றில் ஒரு பதிவாக உள்ளது. அது மட்டுமின்றி மக்களுக்கும் புலவர்களுக்கும் இவர் அதிகமாக பரிசுகளை வழங்கினார் என்றும் குறிப்புகளும் உள்ளது. அது மட்டுமின்றி இவ்வரசன் போருக்கு போகும் முன் முதலில் போரில் பங்கு கொள்ள எத்தனை பேருக்கு ஆர்வம் உள்ளதோ அவர்களை மட்டுமே இவர் போருக்கு கூட்டி செல்வாராம். அது மட்டுமின்றி போர்க்களத்தில் கூட குடை வழங்கும் மிக சிறந்த குணம் கொண்டவர்தான் இந்த மன்னர். இரண்டு தேசத்திற்கு போர் நடக்கும் பொழுது போர்க்களத்திற்கு அருகே உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கு, இங்கு போர் நடக்கப் போகிறது, நீங்கள் அனைவரும் போர் முடியும் வரை மற்றொரு இடத்திற்கு போய் இருங்கள் என அறிவுரையும் சொல்வாராம். இது எதிரி நாட்டு மக்களாக இருந்தாலும் கூடத்தான். இப்படிப்பட்ட நல்லவரா என்று நீங்கள் கேட்டால், இல்லை, இது தமிழர்கள் பின்பற்றி கொண்டு வந்த போர் அறம் ஆகும். அப்படி போர் இலக்கணம் எப்படியோ அதை பின்பற்றி நடந்தவர்தான் முதுகுடும்பி பெருவழுதிய பாண்டியன். முற்காலத்தில் கடைசி மன்னராக நமக்கு கிடைத்த பதிவின்படி பெரும்பெயர் வழுதி பாண்டியர் ஆவார். பெரும்பெயர் வழுதி என்பவர் சங்க காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னர் ஆவார். சிறப்பாக ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர்களில் இவரும் ஒருவர். இதுவரை நாம் கண்ட பாண்டிய மன்னர்களில் நமக்கு கிடைத்த குறிப்பின்படி இவர்கள் எவ்வாறு ஆட்சி புரிந்தார்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மன்னரை பற்றி படிக்கும் பொழுது ஒரு போர்க்களத்தின் பதிவையும் பதிவிட்டுள்ளனர். மருந்தில் கூற்றம் என்ற ஊரை ஆண்டு கொண்டிருந்த மன்னரிடம் இவர் போரிடச் சென்றாராம். அப்பொழுது படைகள் அனைத்தையும் அழிந்து தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மருந்தில் கூற்ற மன்னர் தன் கோட்டைக்கு திரும்பி ஓடிவிட்டார். அவருடைய கோட்டையை சுற்றி மிகப்பெரிய அரண் அமைத்திருந்தனர். அது மட்டுமின்றி இராட்சச பூட்டுகள் கொண்ட நுழைவாயில்களும் மீண்ட நெடிய மரத்தினால் செய்யப்பட்ட கதவுகளால் மூடப்பட்டிருந்தன. 50-100 போர் வீரர்கள் அந்த கதவை உடைக்க முயற்சித்தனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. இதைத் தொடர்ந்து பெரும்பெயர் வழுதி ஒரு யானையின் மீது ஏறி அமர்ந்தார். யானையை முன்னோக்கி செலுத்தி அந்த இராட்சச பூட்டு போட்ட கதவின் மீது யானையை மோத செய்தார். யானை மோதிய வேகத்தில் அருகே இருந்த வீரர்கள் நில அதிர்வினால் கீழே விழுந்தார்கள். ஆனால் பெரும்பெயர் வழுதி மன்னரோ யானையின் மீது மிக கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். இவ்வாறு முற்கால பாண்டியர்கள் மிக சிறந்த நல்லாட்சியையும் போர் தர்மத்தை அல்லது போர் அறத்தை பின்பற்றி வாழ்ந்த மன்னர்குலமாகும். இத்துடன் பாண்டிய வரலாற்றின் முதல் அத்தியாயத்தை நான் முடிக்கிறேன். சோழரின் வரலாற்றை கேட்டவர்களுக்கு இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முற்கால பாண்டியர்களை பற்றி 3-4 வரிகளில் ஒரு சில செய்யுள்கள் தான் உள்ளது. வரலாற்றை பற்றி காணும் பொழுது இதையும் அறிந்து கொள்ளும் கடமை நமக்கு உள்ளது. இந்த முற்கால பாண்டியர்களின் ஆட்சி காலம் எப்பொழுது என்று சரியாக அறியப்படவில்லை. இனிவரும் பாண்டிய வரலாற்றின் பதிவுகளில் அதிகமான வரலாற்று பதிவுகளும் போர்க்காலங்களை பற்றியும் நாம் அறிவோம். நன்றி.